ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊரில் ஒரு இளைஞன் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞன் ரொம்ப நல்ல மனிதர் தான். அவங்க பெற்றோர்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய குறை என்னென்னா, அவருக்கு அதிகப்படியாக கோபம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த கோபத்தினால அவர் அதிகப்படியான இழப்புகளை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த கோபம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அப்போது கட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு. ஆனால் இப்போது அதிகப்படியாக அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் என்னாச்சுன்னா, அவருடைய நண்பர்கள்கிட்ட கூட அதிகப்படியாக கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கோபத்தினால அவர்கிட்ட பேசுகிறதுக்கே நிறைய பேர் ரொம்ப தயங்கினாங்க. அவருக்கு அதிகப்படியான நண்பர்களுமே இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட இந்த மனிதர்கிட்ட சரியாக பேசுறது கிடையாது. அந்த சமயத்தில் இவருக்கு வந்து இப்போ திருமணம் ஆகுது, அவருக்கு மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பமுமே பெரிதாகிட்டே போகுது. அதே சமயம் இவருடைய கோபமுமே அதிகமாகிட்டே போகுது. இப்போ என்னென்னா, சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப அதிகப்படியாக கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க குழந்தைகள் தப்பு பண்ணாலும் சரி, இல்லை அவங்க மனைவி ஏதாவது சொல்லிட்டாலும் சரி, ரொம்ப அதிகப்படியாக இவர் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கோபத்தின் விளைவாக என்னாச்சுன்னா, ஒரு நாள் ரொம்ப அதிகமாக சண்டை வந்துடுச்சு. அவங்களுடைய மனைவி அவங்கள விட்டுட்டு தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்னென்னா, அவர் பேசுறது தப்பு அப்படிங்கிற அவர் உணர்கிறாரு. ஆனால் அவர் உணர்கிற தருணத்தில் அவர் எல்லாமே பேசி முடிச்சிருக்கிறாரு. அவர் கோபத்தில் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. அவர் பேசுகிற விஷயங்கள் மற்றவங்கள ரொம்ப காயப்படுத்துறது. ஆனால் அவருக்கு அந்த கோபம் தணிஞ்சதுக்கப்புறமா தான் அவர் பேசுனது தப்பு அப்படிங்கிற விஷயமே புரியுது. ஆனால் அப்போ புரிஞ்சு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி மற்றவங்க எல்லாரையுமே ரொம்ப அதிகப்படியாக காயப்படுத்திட்டார். இப்போ என்னென்னா, அவர்கிட்ட யாரும் சரியாக பேசுகிறதில்ல. வீட்டில் போனாலுமே யாரும் சரியாக பேசுகிறதில்ல. எல்லாருமே இவரை பார்த்தா ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாரு, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் அவர் அதிகப்படியாக கோவப்படுறது தான். இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அவங்க ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு. இப்போது இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நீ பேசாமல் அந்த ஜென் குருவை போய் மீட் பண்ணுப்பா, அவர் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இந்த மனிதருமே ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அந்த ஜென் குரு மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த ஜென் மடத்துக்குள்ளே நுழைகிறாரு. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. இவருடைய மனசே ரொம்ப லேசான மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அந்த ஜென் குருக்கிட்ட, ஐயா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதிகப்படியாக கோவப்படுற பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் முடியலை. இந்த கோவத்தினால நான் ரொம்ப அதிகப்படியான இழப்புகளை சந்திச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் எதையும் இழக்க விரும்பலை. நான் நிறைய பேரை காயப்படுத்திட்டேன். இதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியலை. தயவு செஞ்சு இந்த கோவத்திலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மனிதர்கிட்ட உடனே ஜென் குரு சொல்கிறாரு, சரிப்பா உன்னுடைய பிரச்சனை என்ன எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது இந்த பிரச்சனைக்கு நான் உனக்கு வந்து அதிகப்படியாக ஆலோசனை சொன்னாலோ சரி, இல்லை வேறு தீர்வுகள் சொன்னாலோ சரி, அதெல்லாம் சரி வராது. அதை தவிர்த்து வேறு ஒரு அருமையான தீர்வு வச்சுருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே எழுந்து போகிறாரு. போயிட்டு கையில் ஒரு சின்ன பாட்டில் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த பாட்டிலுக்குள்ளார ஏதோ ஒரு திரவம் ஒன்று இருக்குது. அந்த பாட்டிலை இவர்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருப்பா, இந்த பாட்டில் நிறைய ஒரு மந்திர திரவம் ஒன்று வச்சுருக்கிறேன். இது வந்து ஒருத்தருடைய கோவத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. சரிங்க ஐயா, இதை நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. இல்லைப்பா, இதை சாப்பிடக்கூடாது, இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழிமுறையுமே சொல்கிறாரு. அது என்னென்னா, எப்போயெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அந்த சமயத்தில் இந்த பாட்டில் இருக்கிற அந்த திரவத்தை உன் வாயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிடங்கள் அப்படியே வாயிலே வச்சுருக்கணும். அந்த திரவத்தை நீ முழுங்கக்கூடாது, அப்படியே வாயிலே வச்சுருக்கணும். 10 நிமிஷம் கழித்து அந்த திரவத்தை நீ வந்து கீழே துப்பிடணும். இப்படி பண்ணினா கண்டிப்பாக அந்த திரவம் உன்னுடைய கோவத்தை போக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அந்த திரவத்தை கையில் வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து போகிறாரு. இப்போ அன்னையிலிருந்து எப்போல்லாம் ஒரு கோபம் வருதோ அந்த சமயத்துலலாம் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அந்த திரவத்தை வாயில் ஊற்றிக்கிறாரு. ஒரு 10 நிமிடங்கள் அப்படியே வாயில் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த திரவத்தை கீழே துப்பிடுறாரு. இவர் இப்படியே தினம் தினம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் தெரியுது. யாராவது அவங்களாவே வந்து இவர்கிட்ட
கோவப்பட்டால் கூட இவர் வந்து கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே அவங்க மனைவி, அவங்க குழந்தைகள் எல்லாமே மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வீட்டு உறுப்பினர்கள் எல்லாமே இவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் இவரை பார்த்து ஒதுங்கி போனாங்களோ அந்த மனிதர்கள் எல்லாருமே இவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு இவர் ரொம்ப அமைதியான மனிதராக மாறிட்டார். இப்போது ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த சென் குருவை மீட் பண்ணுறதுக்காக அந்த மனிதர் போகிறாரு. போயிட்டு, ஐயா, நீங்கள் கொடுத்த அந்த மருந்து ரொம்ப அருமையாக வேலை செஞ்சிச்சு. நீங்கள் கொடுத்த அந்த மருந்துனால் எனக்கு இந்த கோபம் அப்படிங்கிறது சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். யாராவது எங்கிட்ட வந்து கோவப்பட்டால் கூட நான் அவங்களையுமே அமைதிப்படுத்திடுறேன். இதனால் எனக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்குங்க ஐயா. இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுக்கிட்டு வரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனால் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் கொடுத்த அந்த மருந்து வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு பாட்டில் மருந்து கொடுங்க, அதை நான் மறுபடியும் பயன்படுத்திக்கிறேன். இதை நான் வாழ்நாள் ஃபுல்லாக பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட மறுபடியும் அந்த மருந்தை வந்து கேட்குறாரு. இப்போ அதுக்கு அந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் உங்கள்கிட்ட கொடுத்த பாட்டில் இருக்குது பார்த்தியா, அதில் இருந்தது நாம் பயன்படுத்துகிற சாதாரண தண்ணி தான். ஆனால் வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது இது ஒரு மந்திர திரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து சாதாரண தண்ணி தான், அதுள்ள வச்சுருந்தேன். ஆனால் அதை வச்சு எப்படி உன்னுடைய கோபம் போச்சு அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். அந்த கோபம் போனதுக்கான முக்கியமான காரணம் அந்த 10 நிமிடங்கள் நீ பேசாமல் இருந்தது தான். அதனால் இந்த திரவம்லாம் உனக்கு தேவையே கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது சூழ்நிலையில் ரொம்ப அதிகப்படியாக கோபம் வந்துச்சுன்னா ஒரு 10 நிமிடங்கள் ரொம்ப அமைதியாக பேசாமல் இரு. அதுக்கப்புறம் நீ எந்த முடிவு எடுத்தாலுமே ரொம்ப நல்ல முடிவாக இருக்கும். உன்னுடைய வாயிலிருந்து போகிற அந்த வார்த்தைகளுமே நல்ல வார்த்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம பல இடங்களில் நம்ம கோவத்தில் பல வார்த்தைகளை நம்ம வெளியில் விட்டுருவோம். ஆனால் அந்த வார்த்தைகள்னால் மற்றவங்க காயப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த காயத்தை எந்த ஒரு மருந்தாலுமே ஆற்ற முடியாதுங்க. அதனால் நீங்கள் எப்போ கோவப்பட்டாலுமே நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கோபமாக இருக்கிற சூழ்நிலையில் பேசுகிறத தவிர்த்துருங்க. ஒரு சில நிமிடங்களாவது ரொம்ப அமைதியாக இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் கோவத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல மருந்து என்னென்னா, நீங்கள் கோவப்படும் போது எல்லாமே ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பேசுங்க. கண்டிப்பாக நீங்களுமே யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்களுமே ஒரு அமைதியான மனிதராக மாறிடுவீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.